ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த புட் யுவர் ஹெட் ஆன் மை ஷோல்டர்ன்ற ட்ராமாவோட 10th எபிசோடுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, டான் வந்து கூட துணைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி ஹீரோயினை வர வச்சு கூட கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அதுவும் என்னமோ ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ்ன்ற மாதிரி கையெல்லாம் பிடிச்சி கூட்டிட்டு போகவும் ஹீரோ இடையில வந்து, ஹலோ என்ன வேலை இல்லைன்னா சும்மா வீட்டில் உட்கார வேண்டியதானே, எதுக்கு மத்தவங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அப்படியே நேருக்கு நேரம் முட்டிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஏதேது விட்டா இவனுங்க சண்டை போட்டுக்குவானுங்க போலியேன்னு சொல்லி ஹீரோயின் தான் இவங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்க எல்லாரும் ஒன்னா ஃபன் பண்ணலான்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. ஸ்டார்டிங் ரைட்ல ஹீரோயின்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கெல்லாம் அள்ளு கலந்துச்சு, எல்லாரும் ஆணு கத்திட்டு இருந்தா இவன் மட்டும் ஓன்னு கத்திட்டு இருக்கான். முடியல, அவனால வயித்தெல்லாம் பெரட்ட ஆரம்பிச்சிச்சு. டான் ஹீரோயின்கெல்லாம் ஒன்னும் செய்யல. டான்லாம் என்னப்பா ஓகே தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லையேன்னு ரொம்ப கெத்தா கேட்டுட்டு போயிட்டு இருக்கான். அடுத்து பேரூம்குள்ள போகணும், போகும்போதே ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு யார் முதல்ல போவாங்கன்ற மாதிரியே போயிட்டு இருக்கானுங்க. உள்ள போனா இவ்வளவு நேரம் இருந்த கெத்தெல்லாம் டானுக்கு எங்க போச்சுன்னே தெரியல. லைனா பேய்ங்களா நிப்பாட்டி வச்சிருக்கோம், எனிமின்றத மறந்துட்டு ஹீரோவே புடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். அதே மாதிரி உள்ள ஒரு சில உண்மையான ஆளுங்களுக்கு கூட பேய் வேஷம் போட்டு நிப்பாட்டுவாங்க போல. அப்படிதான் ஒரு பொண்ணு பேய் மாதிரி பேனு கத்திக்கிட்டே வரா. இப்போ டான் முஞ்ச பார்த்ததும் அவ தான் ஆணு கத்திட்டு இருக்கா. என்னன்னா இவங்களும் இந்த டானோட தீவிர ரசிகை போல. ஏ டான், நீ யான் கத்தனதோ போதும், அங்கிருந்து மொத்த கூட்டமும் இவனை சுத்த ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவுதான், விட்டா போதும்டா சாமின்னு அங்கிருந்து நைஸா எஸ்கேப் ஆகி வந்துட்டு ஹீரோ வந்து வா வா அப்புறம் அவன் கால் பண்ணுவான், அப்போ போய் நம்ம மீட் எடுத்துக்கலான்ற மாதிரி ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் தனியா சுத்திட்டு இருக்காங்க. இப்படி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது வந்து ஹீரோக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி ரொம்பவே பிடிச்சி போச்சு. முகம்லாம் ஒரே ஸ்மைலிங் தான். வந்து கொஞ்ச நேரம் கூட இருந்திருக்காது, அதுக்குள்ள நான் உள்ள ஒரு டின்னுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கேன், வந்து எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்கன்னு டான் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஆனா உள்ள போலான்னு நினைச்சாலும் முடியாது போல. இவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சோடனே எல்லாரும் கூட்டம் சேர ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோ மட்டும் எப்படியோ அடிச்சு பிடிச்சி உள்ள போயிருந்திருப்பான். அவனை பார்த்ததும் ஏ நீ எதுக்கு இங்க வந்தன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஓ என்ன வேண்டாமா சரி போ அப்படின்ட்டு போக, இல்ல இல்ல நில்லு நில்லு அன்னைக்கு நான் உன்னை பப்ல காப்பாத்தி விட்டேன்ல, பதிலுக்கு நீயும் என்ன காப்பாத்தி விடணும், அது உன் கடமைன்னு சொல்லிட்டு இருக்க. இடையில இந்த பேய் பொம்மை வேற வந்து வந்து பயமுறுத்திட்டு இருக்கு. சரி அப்படின்னா நமக்குள்ள ஒரு டீல், இனிமே பிரபாய இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு வச்சு தொந்தரவு பண்ணக்கூடாது ஓகேவான்னு இருக்கான். என்ன அப்படின்னா நீ அவளை லவ் பண்றியாக்கோன்னு கேட்கவும், இல்ல இல்ல நீ வேலைக்காக மாட்டே, போ நான் போய் உன் ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் நீ இங்கதான் இருக்கேன்னு அனுப்பி விடுறேன்னு இருக்கான். உடனே டான் வந்து சரி சரி ஒத்துக்கிறேன்னு கடைசியா ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு டீலிங்க போட்டு முடிச்சிட்டானுங்க. என்ன பிளான் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே வெளியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவ முன்னாடி கையில ஒரு போனை ஒண்ணு வச்சுக்கிட்டு, ஏ டான் இங்கதான் பார்க்க முன்னாடி நின்னுட்டு இருக்கானா, உடனே போனோம் அங்கிருந்து ஓடி போக. பக்கத்துல இருக்க எல்லாருமே அச்சுச்சோ டான் அங்கவா இருக்கான்னு சொல்லி எல்லாருமே கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே கூட்டத்தோட கூட்டமா ஓடிட்டு இருந்த ஹீரோயின் அப்படியே நைஸா அங்கிருந்து கலந்துக்கிறா. எல்லாரும் விரட்டி விட்டுட்டு வெளியே வருவோம், கரெக்டா டானுக்கு கால் வருது. டேய் என்னடா தீம் பார்க்ல போய் என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா வீடு வந்து சரியில்லை பிரச்சனை ஆயிடும்னு. இவனுக்கு விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல, ஆனாலும் என்ன பண்றது வேற வழி இல்லாம கிளம்பிட்டான். ஹீரோயின் இப்ப புடிச்சுக்கிட்டாங்க. காலையில டான் கூட இந்த பொண்ணு தான் வந்தா, வா இவ பின்னாடி ஃபாலோ பண்ணலாம், அப்பதான் டான் இருக்கிற இடம் தெரியும் சொல்லிட்டு இவளை துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களும் ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து திடீர்னு இன்னொருத்தன் துரத்திட்டு வர, எங்க அவங்க பாத்திர போறாங்கன்னு ஹீரோ வந்து கையை பிடிச்சி இழுக்கவும் ஸ்லிப் ஆகி அவன் மேலேயே விழுந்துடுறா. எப்போ விழுந்தோம், இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்றதுலாம் ஞாபகம் இல்ல. ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் அப்படியே ஹாயா பாத்துட்டே இருக்காங்க. அப்பதான் ஒரு குட்டி பொண்ணு மேலேருந்து டம்மு டம்முன்னு நடந்து வர ஹீரோ பாத்துட்டு, ஷோ கம்மு நீரேன்னு அவனையும் அறியாம சைகை காட்டிட்டு இருக்கான். ஏன்னா டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதாமா. அப்புறம் தான் பரவாயில்லையே நமக்கு கூட இந்த அளவுக்கு ரொமான்ஸ் வருமான மாதிரியே ஹீரோ சிரிக்க கூட சேர்ந்து இவளும் சிரிச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு நாளே ஏதோ புதுசா ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் ஃபுல் ஹாப்பினஸோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே இவங்க ஷூட்டிங் எல்லாம் கூட முடியுது. எல்லாரும் இப்ப பிரிய போறாங்க, அடுத்து எப்போ மீட் பண்ணிக்குவாங்கன்றது தெரியாது. அதுக்காக சின்னதா ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ண இன்னைக்கு லேட் ஆகும்னு முன்னாடியே ஹீரோக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பி விட்டுட்டா. சோ டான் வந்து அப்புறம் நம்ம எப்ப திரும்ப மீட் பண்றதுன்ற மாதிரி சும்மா கேட்ட ஹீரோயின் கிட்ட விளையாடிட்டு இருக்கான். சொன்ன மாதிரி அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு எல்லாரும் ஒன்னா கேதர் ஆயிட்டாங்க. ஹீரோயின் எல்லாம் செம்மையா குடிச்சிட்டு இருக்கா, செம்மையா ஏறிக்கிச்சு போல. போதையில எல்லாரையும் சும்மாவே வம்பு கிழத்துட்டு இருக்கா. இப்ப மேனேஜரை பார்த்து, அம்மா நீங்க சைட் அடிக்கிறீங்க தானே அப்படின்னு ஃபையை பார்த்தே சொல்லிட்டு இருக்கா. அப்படியே டான் கிட்ட வந்து, ஏ நீயும் லவ் பண்றதானிட்டு இருக்கா. அப்படியே அலப்புறம் பார்த்து சிரிச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க உஷாரா கிளம்பிட்டாங்க. ஹீரோயினை மட்டும் தனியா விட்டுட்டு அப்பதான் ஹீரோ வந்து இவ அனுப்பின மெசேஜை பார்த்துட்டு கால் பண்ணி நீ எங்க இருக்குன்னு கேட்கும் போது இவளால கரெக்டா எந்த டைரக்ஷனும் சொல்லவே முடியல. அது வந்து இப்படி போய் அப்படி போய் அப்படி வந்து இப்படி வந்து நீ ஏதோ பெண்ணாத்திட்டு இருக்க. அப்பதான் டான் வர்றான். டக்குன்னு அவ கையில இருந்த போனை பிடுங்கி, இனிமே நான் அவளை பாத்துக்கிறேன், நானே அவளை டிராப் பண்றேன், நீ உன் வேலையை பாருன்னு இருக்கான். இவன் இல்லன்னா கூட சைலண்டா இருந்திருப்பான் போல. இப்ப நீ சொன்ன நான் கேட்கணுமா என்னன்னு அடிச்சு பிடிச்சி கிளம்பி வர ஆரம்பிச்சுட்டான். அதே நேரம் அவன் வெளியே கிளம்பிட்டா போதும் இவங்க மூணு பேரும் ஒன்னு கூடிடுறாங்க. அவன் எங்க போறான் தெரியுமா, என்ன பண்றான் தெரியுமான்னு பேசுறதுக்காண்டியே அப்படியே கட் பண்ணி டான் காமிக்கிறாங்க. கரெக்டா இவள கார்ல கூட்டிட்டு வந்து உட்காரும் போது இந்த ஃபீமேல் மாடல் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, டான் வந்து ஹீரோயினை கூட்டிட்டு வரது, கார்க்குள்ள உட்கார வைக்கிறதுன்னு எல்லாத்தையுமே அப்படியே வீடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறா. இதுக்கு பின்னாடி ஏதாவது வில்லத்தனமா யோசிக்கிறாளோ என்னமோ. ஆனா அதுக்குள்ள புப்பா வந்துட்டான். அப்படியே ஹீரோ மாதிரி கார் முன்னாடி வந்து நின்னு கதவுலா திறந்து விட இவ அவுத்து விட்ட முயல் மாதிரி குதிச்சு குதிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டா. ஆனா டான் முடிவு பண்ணிட்டான், இப்ப நான் உன்னை டிராப் பண்ணுமா இல்ல இவன் உன்னை டிராப் பண்ணுமா நீயே முடிவு பண்ணிக்கன்னு கேக்கும்போது இவ யோசிக்கவே இல்ல, நேரா டான் கிட்ட தான் வரா. வந்தவா அவ்வளவுதான், இதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு இல்லைன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்து, வந்தெல்லாம் சொல்ல முடியாது விழுந்தே விழுந்துட்டு, அவனும் கை தாங்களா எப்படி புடிச்சிட்டு இருக்கான்னு பாருங்க. வாடா நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டு போறா. டான் ஒரு மனுஷனா
கூட மதிக்கலையே இதுங்க ரெண்டும். ஏ ஏ இங்க என்ன நடந்துட்டுக்குன்னு பின்னாடியே போயிட்டு இருக்கா. அவனுக்கு பின்னாடி ஹான் சத்தம் கேக்குது. அதாவது எப்பவும் ஒரு ஆள் அவன் கூடவே இருந்துட்டு எது செய்யணும் செய்யக்கூடாதுன்றதெல்லாம் வான் பண்ணிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் டேனோட சாப்டர் வந்து க்ளோஸ். அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க, பார்த்து நடமான ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பான். அதுக்குள்ள விடுறா என்னையா, யாரை பார்த்து பார்த்து நடக்க சொல்ற, நீ முத ஒழுங்கா நடந்து வா, எனக்கு நடக்க தெரியாதா, நான் தனியாவே நடந்து போறேன்னு கொஞ்ச தூரம் போனவா அப்படியே கீழே விழுற மாதிரி போயிருந்திருப்பா. ஆனா ஹீரோ வந்து காப்பாத்திட்டான். அப்படியே ஹீரோயின் வீட்டுல இருந்து பேங்குன்னு சொல்லி கால் பண்றாங்க. இப்ப உடனே பேங்கா, எந்த பேங்கு, யாரு நீனு கேக்க, அடிப்பாவி குடிச்சிருக்கியா, இந்த வர இரு அம்மா கிட்ட சொல்றேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள யார பார்த்து என்ன பேசுற, யாரு குடிச்சிருக்கா, நானா நானா என்ன வரியா சண்டைக்கு ஃபைட்டிங்கான பெரிய ரவுடி மாதிரி எகிர ஆரம்பிச்சுட்டா. உடனே ஹீரோ அந்த போனை புடுங்கி, இல்லைங்க அவ கொஞ்சம் ஓவரா தான் குடிச்சிருக்கா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லுவோம் அவ்வளவுதான். அம்மா போன்ல ஏதோ பையனோட குரல் கேக்குதுமான்னு சொல்ல உடனே அவங்க அம்மா வந்து கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. டேய் யாருடா நீ, என் புள்ளைய என்ன பண்றீங்க, போலீஸ்க்கு கால் பண்ணிட்டான்னு. ஹீரோக்குலாம் என்ன பண்றதுனே புரியல. உடனே ஹலோ ஹலோ ஆன்டி, நான் அவ ஃப்ரெண்டு பா பேசுறேன், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க ஆன்டி, நான் உங்க பொண்ணை சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுறேன். பக்கத்துல அந்த பையனோட குரலும் கேக்குற மாதிரி, அதாவது அவன் வந்து என்னால ரொம்ப நேரம் பிடிக்க முடியல சீக்கிரமான ஹெல்ப் கேக்குற மாதிரி மாத்தி மாத்தி பேசி ஹீரோயினோட அம்மாவை சமாளிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இவ அலப்புற வேற தாங்க முடியல, ஆவுன்னு கத்திட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கா. ஒரு பக்கம் இவளையும் சமாளிச்சுட்டு இன்னொரு பக்கம் அவன் அம்மாவையும் சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. போன வச்சதுக்கு அப்புறம் அப்படியே இவ ஆக்ரோஷம் ஆயிட்டா. இப்ப எதுக்கு என் வாய முன்ன சொல்லு சொல்லு சொல்லுன்னு. ஓ நான் வாவா ரேஞ்சுக்கு நல்லா ஸ்டைலிஷா மாடலா ட்ரெஸ் போடலன்னு அதனாலயா, ஆனா உனக்கு தெரியுமா நான் சூப்பர் ஹாட்னு சொல்லி சம்மந்தமே இல்லாம ஏதோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருக்கா. ஆனா இவன் வந்து ஏ நான் அப்படியெல்லாம் இல்ல, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாதுன்னு பின்னாடியே போய் போய் ஸ்டாப் பண்ண பாக்குறான். ஆனா முடியல, கடைசியில எப்படியோ அவளை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி ஒரு பக்கம் பேக்கு இன்னொரு பக்கம் இவ்வளவு உப்பு முட்டை தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான். ஆனா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சு பார்க்கும் போது இவன் நைட்டு போட்டிருந்த அந்த ட்ரெஸ் இல்ல. என்ன இது, இந்த ட்ரெஸ் நம்ம நைட்டு மாத்தின மாதிரியே ஞாபகம் இல்லையன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் ஐயோன்னு பதறிட்டு இருக்கா, வெளியே அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. இவ போதையில இருந்து தெளியணும்ன்றது கண்டி லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. நைட்டு வர வெளியில கழுத்தெல்லாம் வேற கடிச்சு விட்டுட்டா, யாரும் பாத்துற கூடாதுன்னு சொல்லி ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டு இருக்கான். வெளியே வந்த ஹீரோயினுக்கு வந்து அவன் மூஞ்ச பார்த்தவனே பேச்சே வர மாட்டேங்குது, கேட்கலாமா வேணாமான்னு திக்கி திணறிட்டு இருக்கா. அன்னைக்கெல்லாம் ஒரே அதே யோசனையாவே இருக்கு, அதுல இருந்து வெளியே வரவே முடியல. இவளோட ஃப்ரெண்டுங்க எல்லாம் பாத்துட்டு என்னடியாச்சு, எதுக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, யாரையாச்சும் லவ் பண்றியான்னு வாயத்த வந்து ஏதாவது பேசி தொலையன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காளுங்க. அதுக்கு இவ ஐயோடா உங்க ஊர்ல எல்லாம் அமைதியா இருக்கவங்களாம் லவ் பண்றாங்கன்னு அர்த்தமா, நான் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னவ. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அம்மா இந்த லவ் பண்றவங்க எல்லாம் உண்மையா பண்றாங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டுட்டு இருக்கா. அடேடி இதெல்லாம் நமக்கு கை வந்த கலையாச்சுன்னு இவளுங்களும் ஃபர்ஸ்ட் லவ் பண்ற பசங்க எல்லாம் நம்ம கிட்ட வந்தாலே ஹார்ட் எல்லாம் படப்படன்னு துடிக்கும், அதை வச்சே கண்டுபிடிச்சல நடத்து நடத்துன்ற மாதிரி ஐடியா எல்லாம் கொடுத்து அனுப்புறாளுங்க. அதை கேட்டுட்டு வந்து இவ்வளவு ஹீரோ பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கா, ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு. ஆனா ஒரு ஃபீலிங்ஸும் வர மாட்டேங்குது, ஹார்ட் பீட்டும் ரைஸ் ஆக மாட்டேங்குது. ஐயா என்ன இதுன்னு நினைச்சவ ஹீரோ வந்து ஒரு வாட்ச் கட்டி இருந்திருப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட, அம்மா இந்த வாட்ச் ஹார்ட் பீட்டை மெஷர் பண்ணி காமிக்கும் தானே, கொஞ்சம் கூட நான் போட்டுட்டு தரேன்ற மாதிரி சொல்லி வாங்கிக்கிட்டா. வாங்கி கட்டிக்கிட்டு திரும்ப அவன் பக்கத்துல இடிச்சுட்டே போய் உட்கார, ஆனாலும் ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. ஹீரோ பாக்குறான், எதுக்கு இப்போ இவ வினோதமா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி இவனே எந்திரிச்சு போக, ஏ நில்லுன்னு இவளும் பின்னாடியே போயிருந்திருப்பா. என்னன்னு கேட்கும் போது மூஞ்சிலே சப்பன் ஒரு அடி. இப்ப ரெண்டு பேரும் அப்படியே கண்ணு கண்ணு பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. இவளுக்கு 70 இருந்த ஹார்ட் பீட் இப்பதான் 80, 90, 100 கூட்டிட்டே போகுது. அதை ஹீரோவும் பாத்துட்டான், ஒன்னே இவளால அசிங்க தாங்க முடியல. அவ்வளவுதான் நைசா எஸ்ஸா இருப்பாயின்னு ஓடிட்டு இருக்கும் போது ஹீரோ விடல, அவ அப்படியே கைய பிடிச்சி இழுத்து நிப்பாட்டி படாருன்னு முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான். ஒன்னேவா என்ன என்ன வேணும், ஒண்ணும் இல்ல, அப்பனா போய் என் ரூம்க்கு போய் தொலையாண்ட மாதிரி ஏதேதோ உளர. இப்பதான் தெரியுது இவன் எதையுமே நோட் பண்ணலன்னு. இப்ப என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அப்ப என் வாட்ச் யாரு கொடுப்பா, ஒழுங்கா கொடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கான். சரி நான் அதை கழட்டி கொடுக்கும் போது இந்த வாட்ச் வேற கை தவறி கீழே விழுந்துச்சு. இப்ப அதை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நோட் பண்றான், ஏ எதுக்கு உன்னோட ஹார்ட் பீட் இவ்வளவு ரைஸ் ஆயிருக்கு, உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையான்ற மாதிரி கேட்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, கீழே விழுந்துச்சுல, அதான் வேலை செய்யாம போயிருக்கோன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்ல இல்ல இது கீழே விழுந்தாலும் ஒன்னும் ஆகாது, ஃபால் ப்ரூஃப் ஆச்சுன்றான். அதுக்கு இவளால என்ன பதில் சொல்றதுனே தெரியல, அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற எனக்கு தெரியாது போப்பான்னு ஒரே ஓட்டமா ஓடிட்டா. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ மை காட், அப்ப நீ புப்பாவை லவ் பண்றியா என்னன்ற மாதிரியே யோசிக்கிறா. ஆனாலும் அவன் வாவாவை லவ் பண்றான் தானே நினைச்சிருக்கா, அதெல்லாம் மைண்டுக்கு வருவோம். இவளுக்கு மண்டலம் குழம்புது. நெக்ஸ்ட் வந்து லேபை காமிக்கிறாங்க, மீனா பண்ண எல்லா ரிசர்ச்சுமே நல்லா இருக்குன்ற மாதிரி ப்ரொஃபசர் பாராட்டிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோட ரிசர்ச் எல்லாமே ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற அளவுக்கு வர்த்தானதா இல்லையா, அவனால இதை ஏத்துக்கவே முடியல. இதையே நினைச்சு நினைச்சு ரொம்ப சேடா அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். இப்ப மீனா வந்து இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கதை பாக்கவும், என்னாச்சு நான் வேணா இதை கொஞ்சம் பாக்கட்டுமான்னு சொல்லிட்டு அவனோட ரிசர்ச்சஸ் எல்லாம் பார்க்கும் போது அங்கங்க இன்கம்ப்ளீட்டடா இருக்கு. உடனே உனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நாளைக்கு நான் ஃப்ரீ தான் வேணும்னா வரியான்ற மாதிரி கேக்குறா. சரின்னு சொல்லிட்டு இவனும் அடுத்த நாள் கிளம்பிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்துட்டு இப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க கிளம்புறேன்னு கேக்கவும், ஒன்னும் இல்ல மீனா கூட ஒர்க் விஷயமா போய் பார்த்து பேசிடுவாருன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த பையன் எனக்காச்சும் நம்ம கூட வரும்போது இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு எதையோ பயங்கரமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா ஆள் அடையாளம் தெரியாத மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்திருக்காமா ஹீரோவை வேவு பாக்கிறதுக்கு. அவங்க சீட்டு பக்கத்துலயே போய் உட்காந்துட்டு என்னெல்லாம் பேசுறாங்கன்றதையே ஒட்டு கேட்டுட்டு இருக்கா.
அதுவும் என்ன இது, இவங்க ரெண்டு பேரும் தாய் லாங்குவேஜில் பேசுகிறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு முனங்கிட்டு இருக்கும்போது மீனாக்கு வந்து கால் வருவோம், தனியாக எழுந்திரிச்சு போய் பேசுகிறாங்க. இவளுக்கு உள்ளே அப்படியே ஃபயர் ஆகுது போல, அவளே ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கா. முன்னாடி ஹீரோ வந்து நின்றுட்டு பிரபாய் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. உடனே ஹிஹின்னு சிரிச்சுட்டே, ஆமாம் எப்படி என்ன கண்டுபிடிச்சேன்னு கேட்கும்போது, ஆமாம் முன்னாடியே வச்சே கண்டுபிடிச்சிடலாம், அதுவும் ட்ரெஸ்ஸை பாரு இந்த மாதிரி போட்டுட்டு வந்தேன்னா நான் மட்டும் இல்லை ஊரே உன்னே தான் பார்க்கணும்னு கேவலப்படுத்திட்டு இருக்கான். ஆனாலும் சரி சொல்லி எதுக்கே நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு கேட்கும்போது, நான் ஏன் ஒன்னும் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு வேற வேலை இல்லை பாரு, உன்னை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனாவும் வரா. இவங்க ரெண்டு பேரும் என்னமோ உண்மையாக டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டா போல. என்ன பிரபாய் இங்கே வந்திருக்கா, நம்ம ரெண்டு பேரும் பார்த்து ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டாலும் என்ன, நம்ம வேலை விஷயத்துக்காக தான் வந்தோன்றது சொல்லிட்டியா இல்லையான்னு மாதிரி கேட்டுட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் சரி பிரபாயும் சரி யாரை டேட் பண்ணுது, நாங்களா இல்லையேன்னு ஒரே மாதிரியே சொல்லுவோம். இவளுக்கு கோவம் வந்துச்சு, இவனே கூட சேர்ந்து இப்படி சொல்லிட்டு இருக்கானேன்னு அங்கேருந்து கோவமாக எழுந்திரிச்சு வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்த அப்புறம் கூட அந்த கோவம் அடங்கல, பாரு பாரு எவ்வளோ லேட் ஆச்சு, இன்னும் வந்தானா பாருன்னு முனங்கிட்டே இருக்கா. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஹீரோ வருவோம், இவ கோவமாக இருக்கான்றத காமிச்சிக்கணும்ல, சும்மா இருக்க ரிமோட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு டங்கு டங்குன்னு நடந்து போய் இவ கோவத்தெல்லாம் வெளியே காமிச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவ கோவமாக இருக்கான்ற விஷயம்லாம் தெரியாது, எப்பவும் போல பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு போயிருந்திருப்பான். ஆனால் இவளே நினச்சிக்கிறான் நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு. இன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஃபைலை மறந்து விட்டுட்டதா சொல்லி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்கிறான். இவ்வளோ தான் காம்ப்ரமைஸ் ஆகிட்டால சரின்னு சொல்லி எடுத்துகிட்டு போக, இடையில இந்த வாலி பசங்க ஏ பிரப்பா நீ எங்க இங்கன்னு கேட்கும்போது, இந்த டாக்குமெண்ட் கொடுத்துட்டு போக வந்தேன்னு சொல்லுவோம். என்னது டாக்குமெண்ட், அதே நீ எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கானுங்க. இவ முழிச்சிட்டு இருக்கா, என்ன சொல்றதுனே புரியல. உடனே எனக்கு டைம் இல்லை, நான் வேணா அப்புறம் வந்து பேசிட்டானு விட்டா போதுன்னு அங்கிருந்து எஸ்ஐ ஓடிட்டு இருக்கா. இவ உள்ள வர நேரம் தான் மீனாவை பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட, அம்மா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு மாதிரி இவங்க ப்ராஜெக்ட் விஷயமா தான் பேசிட்டு இருந்திருப்பா. ஆனா இவளுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து இவ்வளவு வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கதான் நினைச்சிட்டு இருக்கா, அதுதான் டக்குன்னு மைண்டுக்கு வருது. உடனே ஹீரோவை தப்பா நினைச்சுக்கிறா, அப்படின்னா எல்லாருக்கிட்டயும் இதை பத்தி சொல்லிட்டு திரியறேன்னு நினைச்சவ வேகமா அந்த ஃபைல் அங்க இருக்க டேபிளையே வச்சுட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கா. சரியா ஹீரோ வீட்டுக்கு வர நேரம் தான் இவளும் பொட்டியெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கா. என்னாச்சு எதுக்கு இப்ப கிளம்புற, வா எதா இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம்னு இவன் கூப்பிட்டுட்டே இருக்கான். அவன் எதுவுமே காதுல வாங்கவே மாட்டேங்கிறான். இந்த எபிசோட் முடியுது, நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாம் இதே மாதிரி மிஸ் பண்ணாம பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ராமா கட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.